ஹாய் மீஸ் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோர் எவர்டு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற மாய்ஸ்சரைசர் பற்றி தான். அது வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஹிபிஸ்கஸ் மாய்ஸ்சரைசர் க்ரீம். நான் இது வாங்கி இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நல்ல மாய்ஸ்சரைசர் வந்துட்டு உங்களுக்கு நாள் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கணும், ஃபேஸில் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் போகணும்னு சொன்னால் இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து எஸ்பிஎஃப் 15 வந்துட்டு இருக்குது. நார்மல் டு ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கு இது வந்து ரொம்பவுமே நல்லம். உங்களோட மாய்ஸ்சரை வந்து தக்க வச்சுக்கொள்கிறதுக்கு 24 hours வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருக்க அப்ளை பண்ணாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைட்டமின் ACNB3 வேர்ஜின் கோகோனட் ஆயில் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. நார்மல் டு ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கு இது வந்து ரொம்பவுமே வந்து நல்லம் யூஸ் பண்ணக்கூல வந்து நாள் ஃபுல்லாக மாய்ஸ்சரை வந்து வச்சிருக்குது. இதில் வந்துட்டு பார்க்க போகக்குள்ள எஸ்பிஎஃப் 15 வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இது அப்சர்வ் ஆகுது. மிச்ச நேரம் இதாக்க தேவையில்ல, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு இந்த க்ரீம் வந்து குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகுது. அதே மாதிரி மாய்ஸ்சரும் வந்துட்டு ரொம்பவே எந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அது மிச்சமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து எங்களோட ஸ்கின் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி அதுக்குண்டான நல்ல ரிசல்ட் தர்றதுக்கு வேலை பார்க்கும். அதே மாதிரி வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன இதில் போட்டிருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஹேர்பல்ஸ் தான். நீங்கள் வந்து பயம் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும், ப்ளீச்சிங் கெமிக்கல் இல்லாத க்ரீம் அந்த மாதிரின்றே சொல்லையிலும், ப்ளீச்சிங் கெமிக்கல் இருக்கிற மாய்ஸ்சரைசர் கூட இப்போ வருது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண போக்குள்ள உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் எடுக்கலுமா இருக்கும். இது வந்துட்டு வைட்டமின் ACNB3 இருக்கிறதால உங்களோட ஸ்கின் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு பொலிஷாக ப்ரைட்னிங்காக க்ளோவாக வரதுக்கும் இது ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணும். எனி டைம் அப்ளை பண்ணையிலும் சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல இந்த ஒரு மாய்ஸ்சரைசராக இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா. இதில் ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபோர்டபிள் தான், 430 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்துட்டு இது இருக்குது. பியூட்டி ஷாப், ஃபார்மசி அந்த மாதிரி இடங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலுமா இருக்கும். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்ன்றே சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வந்துட்டு இதோட க்ரீம் பாட்டில் இருக்குது. நல்ல ஒரு அழகான நல்ல வாசம், நல்ல மாய்ஸ்சரைசர், நல்ல வாசம், நல்ல பிங்க் கலர் க்ரீம். உங்களுக்கு பார்க்கக்குள்ள நல்ல ஒரு பெர்ஃப்யூம், நல்ல அழகான ஒரு ஃப்ளவர் வாசம் இந்த க்ரீமில். உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து இது இருக்குது. உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி லைட்டாக ஜெல் மாதிரி தான் இருக்குது. ஜெல் க்ரீம் மாதிரி தான் குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகுது. ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் க்ரீம் இது. க்ரீம் யூஸ் பண்ண போக்குள்ள ஃபுல் டேயும் வந்து மாய்ஸ்சராக இருக்குது. ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அடிக்கடி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருக்கா அப்ளை பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஸ்மெல் தான் இதில் வந்துட்டு இருக்குது. இது ஒரு தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன்னா ஒரு 7 months ஆகுது யூஸ் பண்ணாலும் நல்லா இதோட பாட்டில் ஃபுல்லாகவே வந்து க்ரீம் இருக்குது. அதே மாதிரி நல்லா சேஃபாக மூடியும் வச்சுருக்குறாங்க. பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ரொம்பவும் சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வாங்குறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல மாய்ஸ்சரைசர், எந்த கெமிக்கலும் இல்லாத மாய்ஸ்சரைசர்னு சொன்னால் உங்களுக்கு
பாயம் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். என்னோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப காம்பினேஷன் ஸ்கின், எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் நான் வந்துட்டு என்னோடய லிப்ஸ் எல்லாம் வந்து எந்த நேரமும் வந்து அப்படி காஞ்சி ட்ரையாகி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைப் தான். அதால் வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு மாய்ஸ்சரைசருக்கு ரொம்பவுமே வந்துட்டு விருப்பம் வாங்குறதுக்கு நான் எப்பயுமே வந்து முடிய ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டே இருப்பேன். உண்டு அலோ மாய்ஸ்சரைசர், வைட்டமின் சி, சூத்திங் ஜெல்ஸ், மாய்ஸ்சரைசர் க்ரீம்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று முடிய நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.